புது வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியை சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிஷ்பியஸ்ய ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பெயர்ச்சி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க. முழுசா பாத்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவா இருந்தாலும் கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீன ராசி. இந்த ராசியில புரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ரேவதி நான்கு நான்கு பாதங்களும் அடங்கும். இவர்களுக்கு மீன ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் அர்த்தாஷ்டம ராகுவாக மிதுன ராசி நாலாம் இடத்திற்கு வருகிறார். பதினோராம் இடத்தில் மகரத்தில் இருந்த கேது பகவான் பத்தாம் இடத்திற்கு தனுசுக்கு மாறுகிறார். ஜென்ரலாக இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரிய சாதனை படைப்பவர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவங்க பிரித்து மேஞ்சிருவாங்க. எந்த பிரச்சனை சொன்னீங்கனாலும் அதுக்கு சொல்யூஷன் அவங்க சொல்லுவாங்க. இவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகும். பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் தான். அதனால் ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் இவர்கள் ஓய்வதில்லை. இவங்களுடைய மீன ராசி மீன் மாதிரி இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் தொட்டியில் மீன் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான் தன்னுடைய குடும்பம் இதை பற்றியே யோசிப்பாங்க. வேறு இதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆட்கள், அதுதான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ மீன் எப்படி தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா அதனுடைய குட்டியை பார்த்துக்கும், அதனுடைய அந்த ஒரு பேரை பார்த்துக்கும், அப்படியே ஒரு அதிலே செல்ஃபிஷாக அப்படி சுற்றி வந்துட்டுருக்கோம். நல்லா கவனிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் சுயநலவாதிகள்னு சொல்லலாம், ஆனாலும் அதுவும் நல்லது. அவங்க குடும்பத்து வரைக்கும் அவங்க சிறப்பாக பார்த்துக்குவாங்க. அடுத்தது, இவங்களுடைய மன ஓட்டத்தை யாராலையும் கணிக்கவே முடியாது. இவருங்க இப்படி தான் அப்படின்னீங்கன்னா அது நேர் ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுவாங்க. இப்படி கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு இவங்களை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் சாத்தியம் இல்லாமல் போகும். அதனால் இவங்க இஷ்டப்படி தான் செய்வாங்க. அது யாராலையும் மாற்ற முடியாது, கணிக்கவும் முடியாது. நண்பர்கள் உதவி இவங்களுக்கு நிறைய உண்டு. உறவினர்களால் இவங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் கிடையாது. ஆனால் நண்பர்கள் இவங்களுக்காக எதையும் செய்வாங்க, இவங்களும் நண்பர்களுக்காக எல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நிறைய இவங்கக்கிட்ட உண்டு. அதே பொறுமைசாலிகள்னு சொல்லலாம். முற்பகுதியில் கஷ்டப்பட்டாலும் முதுமையில் ரொம்ப நல்ல பொசிஷனுக்கு இவங்க வந்துடுவாங்க. மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மீனராசியை சேர்ந்தவங்க தான். ஏன்னா இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு. இந்த ராசிக்கு அதிபதி குரு. அதனால் இவர்கள் சிறந்த கல்விமானாகவும் சிறந்த நீதிபதிகளாகவும் இந்த ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த ராகுகேது பேச்சுக்கு அப்புறம் வரவு அதிகமாக இருந்தாலும் அதை விட அதிகமாக செலவும் வரும். வரவு இருக்கும், நல்ல தனலாபம் உண்டு, அதை விட அதிகமான செலவினங்கள் வந்து சிறப்போகிறது. ஏன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வரிசையாக வரப்போகிறது. அப்படி சுப நிகழ்ச்சிகள் வரும்போது பார்த்திங்கன்னா வரவில் வந்த எல்லா வரவையும் இந்த சுப நிகழ்ச்சிகளுக்காக விரயம் பண்ணுறோம். சுப விரயம்னு சொல்கிறோம், அது தப்பு கிடையாது. அது மாதிரியான ஒரு செலவுகள் இவங்களுக்கு தேடி வரும். இவங்களுக்கு சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் இவங்களுக்கு மிக நல்ல அருமையான தீர்ப்பு இவங்க பக்கம் வந்து சேரும். அதுக்கப்புறம் ஸ்தல யாத்திரை, காசி மாதிரி, ராமேஸ்வரம் மாதிரி தீர்த்த யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இவங்களை தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல ஊதியம் கிடைக்கும். அந்த மிகப்பெரிய அந்த ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அவர்களுடைய அந்த அதிகாரிகள், அவர்களுடைய ஆதரவு இந்த நேரத்தில் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இவருடைய பனிப்போர், ரெண்டு பேருக்கும் இருந்த பனிப்போர் விலகும். ஒன்று அந்த அதிகாரி இடம் மாதிரி போவார், இல்லை இவங்களே தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிட்டு அவங்களோட காம்ப்ரமைஸாக போயிடுவார். ஸோ இப்படி இருக்கிற இவங்களுடைய இந்த மனோநிலை இவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போக போகிறது. அதே சமயம் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை இவர்கள் உத்தியோகத்தில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் இவர்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை அது நிச்சயமாக பாதிக்கும். செய்தொழில் வியாபாரம் போட்டி, இவருடைய காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எதிர் போட்டியாளர்கள் வந்து இந்த நேரத்தில் ரொம்ப பலமாக இருப்பாங்க. ஸோ லாபம் சுமாராக தான் வரும்.
புதிய முதலீடு, அதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், புதுசாக ட்ரை பண்ணுறேங்க, அதெல்லாம் இந்த ஒரு வருஷம் வேண்டாம் சார், விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இந்த கிரக அமைப்புகள் இந்த ஒரு வருஷத்துக்கு சரியாக இல்லை. பேங்க் லோனும் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரிலாம் கிடைச்சிடாது. நிதி நிறுவன அந்த அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஸ்டார்டிங்கில் இல்லை, வருட கடைசியில் மாறப்போகிறது. பார்ட்னர்ஸாலையும் உங்களுடைய பிஸ்னஸில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், முடிஞ்சால் கட்டி விட்டுருங்க, இல்லையா நீங்கள் விலகிறீங்க. அதனால் பார்ட்னர்ஸால் இந்த பிஸ்னஸ் வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு நடுவாந்தரத்தில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் கடனும் இந்த நேரத்தில் தரக்கூடாது, நீங்கள் கடனும் வாங்கக்கூடாது. கடன் கொடுத்துக்கினாலும் திரும்பி வராது, கடன் வாங்கினீங்கனாலும் உங்களால் அடைக்க முடியாமல் போகலாம். அந்த மாதிரியான ஒரு நேரம் பேட் டைம்னு சொல்லலாம். அதனால் கடன்கள் வந்து நீங்கள் தவிர்த்துறது ரொம்ப நல்லது. சொந்தக்காரர்கள் உறவினர் ஆதரவு ரொம்ப ரொம்ப குறையும். மறைமுக எதிரிகள், அதாவது கூடவே இருந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அந்த மாதிரியான மறைமுக எதிரிகள் வந்து பிளான் பண்ணி உங்களை எப்படிடா கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உங்களுடைய பிஸ்னஸுக்கு எதிர்ப்பதமாக செய்வாங்க. உங்களுடைய பிஸ்னஸை வந்து கரைக்கணும், சுத்தமாக அதனுடைய இதை வந்து இல்லாமல் பண்ணிங்களாங்கிற மாதிரி ஒரு சதி ஆலோசனைகளை செய்வாங்க. அரசியல் பார்த்தீங்கன்னா, கட்சியிலையும் உங்களுடைய செல்வாக்கு குறையும், எதிர்ப்புகள் அதிகமாகும், உங்களுடைய பேச்சுக்கு எதிராக தான் எல்லாருமே நடப்பாங்க. தலைமையால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு அனுகூல பலன்களும் இந்த வருடம் சொல்வதற்கில்லை. தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதே சமயம் நான் வந்து தேர்தலில் நிற்க போகிறேன், இவ்வளோ செலவு பண்ண தயார், இவ்வளோ காசு கொடுத்து இடம் சீட்டு வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து இந்த வருடம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கிரக நிலைகள்லாம் மாறும்போது, சாதகமாக வரும்போது அரசியல் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். ஆனால் இந்த நேரம் கட்சியில் உங்களுக்கு சரியான மதிப்பு மரியாதை இருக்காது. அதனால் உங்களுடைய சொந்த பணத்தை செலவு செய்யறதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கவனச்சிதறல், அதாவது இந்த வண்டி வாகனம் ஓட்டும் போதோ அல்லது சாதாரணமாக ரோட்டில் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கவனச்சிதறல்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய விபத்தை தரலாம். அதனால் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களுடைய ராசி மீனராசி, மீனராசிக்கு வரக்கூடிய அனுகூலங்களை விட பிரதிகூலங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்க மேக்சிமம் இந்த மருத்துவ பிரச்சனைகளில் மாட்டிக்காமல் ஆக்சிடெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். அதாவது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. வாகனம் ஓட்டும்போது மெதுவாக போகிறதும், செல்ஃபோன் ஓட்டாமல் போகிறோம், செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டும்போது செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகிறதும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் வந்து இந்த ராசிக்காரர்கள், இந்த ராசிக்காரர்கள் இல்லை, எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் எக்ஸ்பெஷலி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் இது ஆபத்தை கொடுக்கும். மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கூடுதல் பயிற்சி தேவைப்படும் சார். அவங்க வந்து இவங்களுடைய கவனச்சிதறல்கள் வேறு வேறு இடத்துல போகிறது, இந்த ஸ்போர்ட்ஸ் டிவி அது மாதிரி சக ஃப்ரெண்ட்ஸு பேட் ஃப்ரெண்ட்ஸு இதனால் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் வரலாம். அதனால் பேரண்ட்ஸ் வந்து குறிப்பாக இவங்களை வந்து வாட்ச் பண்ணி இவங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய கடமை. அப்படி ராவா பகலா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மகளிர் பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும் சுமாரான பலன்கள் தான் சொல்லலாம். வரவுக்கு மேலே செலவு இருக்கும். உத்தியோகம் பார்க்குற பெண்களுக்கும் உத்தியோகம் பண்ணுற இடங்களில் சில கலகங்கள், தேவையற்ற பிரச்சனைகள் சக ஊழியர்களால் வரலாம், மேலதிகாரிகளால் வரலாம். அது மாதிரி பணிப்பெண்கள் வந்து அந்த ஒரு பணியில் இருக்கக்கூடிய அந்த வேலை பளு அதிகமாகும். மற்றவருடன் பழகும் பொழுது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லிமிட்டாக பழகிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லது. ஏன்னா அது வந்து தேவையற்ற பல பிரச்சனைகளை குறைக்கும். ஸோ உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஸ்ரீ ரங்கநாதரை போய் வருஷத்தில் ஒரு தரம் பார்த்தாலே போதும். ராமானுஜரை ஸ்ரீபெரும்புத்தூரில் போய் தரிசனம் பண்ணுறது, அதுவும் பிரதோஷ காலத்தில் ராமானுஜரை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அண்ணாமலையார் திருவண்ணாமலைக்கு சென்ற கிரிவலம் செய்வது உங்களுடைய ராகு கேதுவால் வரக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்டும் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.